வணக்கம் மீடன் பரம்பல் பாகம் ஒன்று கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக் கொள்வோம் தரவுகளின் வீச்சினை காணல் பரம்பல் அட்டவணைகளை தயாரித்தல் ஆகார வகுப்பினை இனம் காணல் வவுப்பாயடையும் கருமனினை கூறுதல் முதலில் குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்கள் தொடர்பான தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளன ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது போல் பெறப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை இங்கு தரவுகளாக காட்டப்பட்டுள்ளது இத்தரவுகளில் ஆகக்கூடிய பெருமானம் ஒன்பது ஆக குறைந்த பெருமானம் இரண்டு தரப்பட்ட தரவுகளின் வீச்சு கூடிய பெருமாணத்திலிருந்து குறைந்த பெருமாணத்தினை கழித்தல் வேண்டும் எனவே ஒன்பது ச ரெண்டு ஏழு என்பது இத்தரவுகளின் வீச்சு ஆகும் மீடரம் பரம்பல் அட்டவணையினை நாம் உருவாக்குவோம் ஒரு வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆக குறைந்தது இரண்டு தொடக்கம் ஒன்பது வரை இதே அங்கு கணிக்கப்பட்ட வீச்சு என்பது இதில் இரண்டிலிருந்து ஒன்பது வரை எடுதல் வேண்டும் இங்கு தரவுகளின் வீச்சு சிறிதாக காணப்படுவதனால் பகுப்புக்கள் ஆக்கப்படுவதில்லை இவ்வாறு பின்னகமான மீடரன் பெரும்பலவனை உருவாக்கப்படும் இனி நாம் இலகுவாக மீடரனை கணிப்பதற்கு வரவுக்குறிகளை இடுவோம் வரவுக்குறிகள் ஒவ்வொரு தரவாக இங்கு கருத்தில் கொள்ளப்பட்டு இங்கு வரவுக்குரிய இடுதல் வேண்டும் வரவுக்குரிய சரிந்த கூட்டினால் இடப்படும் நான்கு என்ற தரவிற்கு நாம் இங்கு வரவுக்குரிய இடுதல் வேண்டும் எனவே இங்கு நான்கு உறுப்பினர்களை கொண்ட இதற்கு நேர் வரவுக்குரிய இடுதல் அடுத்ததாக ஐந்து தரவுகளில் ஐந்தினை வெட்டுவோம் இங்கு ஐந்திற்கு நேரே வரவுக்குரிய இடுவோம் அடுத்த தரவு இரண்டு இரண்டினை வெட்டி இரண்டுக்கு நேரே தரவுக்குறியை இடுவோம் இவ்வாறு ஒவ்வொரு தரவுகளாக கவனமாக மார்க் பண்ணி மார்க் பண்ணி அல்லது புள்ளடியிட்டு அல்லது வெட்டி இங்கு வரவுக்குறிகளை இடுதல் வேண்டும் இவ்வாறு நான்கு வரவுக்கூறிகள் ஒரு இடத்தில் புறப்பட்டால் கவனமாக அவதானியுங்கள் ஒவ்வொரு தரவையும் வெட்டி வெட்டி இங்கு குறிகளை இட்டுச் செல்கின்றோம் இங்கு நான்கு என்கின்ற தரவு நான்கு தடவை புறப்பட்டுள்ளது இன்னும் ஒரு தடவை புறப்படுமானால் இதனை குறுக்காக வெட்டுதல் வேண்டும் இங்கு பாருங்கள் நான்கு என்கின்ற தரவு ஐந்து தடவை புறப்படும் போது இவ்வாறு குறுக்கே வெட்டி காட்டப்படும் இவ்வாறு தரவுகளை உள்ளடியிட்டு வரவ வரவுக்குறிகளை இடுவோம் இப்பொழுது வரவுக்குறிகள் முழு தரவுகளுக்கும் இடப்பட்டுள்ளது இனி நாம் இலகுவாக மீடுரன்களை கணித்து கொள்ளலாம் இங்கு வரவுக்குறி ரெண்டு உள்ளது எனவே மீடுரன் இரண்டு இங்கு நான்கு இங்கு பதினொன்று என்றவாறு வரவுக்குறிகளை இட்டுக்கொள்வோம் இவ்வட்டவணை மீடரம் பெரம்பலட்டவணை என அழைக்கப்படுகின்றது இங்கு பார்த்தால் தரம் பத்தில் கணித பாடத்தில் மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் காட்டப்பட்டுள்ளது ஆகக்கூடிய பெருமாணம் தொண்ணூற்றி நான்கு ஆக குறைந்த பெருமானம் எட்டு இங்கு தரவுகளின் வீச்சு அதிகமாக காணப்படுகிறது எனவே இதற்கு மீடுரன் பரம்பல் அட்டவணையினை இடும்போது நாம் வகுப்புகளாக்கிய மீடுரன் பரம்பல் அட்டவணையினை இடுவோம் ஏனென்றால் எண்பத்தி ரெண்டு வீச்சு வரை இவ்வாறு நீண்டு செல்லும் அட்டவணையை உருவாக்க முடியாது எனவே தரவுகளை வகுப்புகளாக மாற்றி அட்டவணையை தயாரிக்கின்றோம் இங்கும் நாங்கள் வரவுக்குறியினை இடுவதன் மூலம் இவ்வாட்டவணையை பூர்த்தி செய்வோம் இங்கு ஒவ்வொரு தரவுகளாக வெட்டி இங்கு கூறி இடப்படுகின்றது இப்பொழுது வரவுக்குறி எல்லா தரவுகளுக்கும் இடப்பட்டு விட்டது இனி நாம் மீடு ரன்களை கணிப்போம் எட்டு தொடக்கம் பதினாறு என்ற வகுப்பில் மீடரன்களின் எண்ணிக்கை மூன்று இப்பொழுது மீடுறன் பரம்பல் அட்டவணை பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது இவ்வாறான அட்டவணை கூட்டமாக்கிய மீடரன் பரம்பல் அட்டவணை எனப்படும் வகுப்பாயிடை எட்டு தொடக்கம் பதினாறின் மீடு ரன் மூன்று ஆகும் கூடுதலான மீடன் எட்டு கூடுதலான மீடனை கொண்ட வகுப்பு எங்கு காட்டப்பட்டுள்ளது முப்பத்தஞ்சு தொடங்கி நாற்பத்தி மூன்று என்ற வகுப்பு எனவே கூடுதலான மீடனை கொண்ட வகுப்புத்தான் ஆகார வகுப்பு எனப்படும் எனவே ஆகார வகுப்பு முப்பத்தஞ்சு தொடங்கம் நாற்பத்தி மூன்று என்பதாகும் வகுப்பாயிடையின் பருமண் ஒன்பது பயிற்சி வவுப்பாயிடை வரவுக்குறி மீடன் உள்ள ஒரு அட்டவணை இங்கு காட்டப்பட்டுள்ளது ஏக்கமபியின் பெருமானங்களினை காண்க கூடுதலான மீடன் பெருமானம் யாது கூடுதலான மீடனை கொண்ட வகுப்பு யாது ஆகார வகுப்பு யாது என்பதனை நாம் பூர்த்தி செய்தல் வேண்டும் இதனை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் இங்கு நாம் தரவுகளின் வீச்சை காண்பதற்கும் மீடுதல் பரம்பல் அட்டவணையினை தயாரிப்பதற்கும் ஆதார வகுப்பினை காண்பதற்கும் இடையின் பருமனை காண்பதற்கும் ஏற்றுக்கொண்டோம் நன்றி